வணக்கம் மக்களே, இவ்வளோ நாளாக நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஏஷியா கப் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நேற்று ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் இப்போ அதுக்கான மேட்சஸ் பார்த்திங்கன்னா தினமும் நடக்க போகுது. அந்த இந்தியாவோட மேட்சுமே இன்னும் ஒரு நாளை பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏஷியா கப் எப்படி உருவாச்சு, இதை யார் கண்டுபிடிச்சா, ஏஷியா கப் ஏன் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் நடக்குது அப்படின்னு, ஏஷியா கப்போட ஹிஸ்ட்ரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குற பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன சப்போர்ட் தான் நம்ம சேனல் ஒரு பெரிய மைல்ஸ்டோனை அடையிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பேக் டு டாபிக். ஏஷியா கப்போட ஹிஸ்ட்ரியை நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகே, 1983 ஏசிசி அப்படின்ற ஒரு கவுன்சில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு கிரிக்கெட்லேருந்து ஒரு டோர்னமெண்ட்டை ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் நம்ம நடத்தலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஏசிசினா ஒன்றும் இல்லை, ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில். ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் நடுவில் கிரிக்கெட்டில் ஒரு டோர்னமெண்ட் நடந்தால் நல்லாயிருக்குமேனு அவங்க யோசித்து 1983 கிரிக்கெட்டில் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் ஒரு டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஏஷியா கப். இதுக்கு இவங்க ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு நடுவில் மட்டும் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இந்த கிரிக்கெட் கொஞ்சம் பாப்புலர் ஆகட்டுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். பட் நம்ம இந்தியன் டீமுக்கு இது இன்னொரு வகையில் ப்ளஸ்ஸாக இருக்கிறது. இந்தியன் டீமுக்கு இன்னொரு வகையில் ஏன் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஐசிசி டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த டோர்னமெண்ட்டோட ஃபார்மெட்டில் ஏஷியா கப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் விளையாடுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த வருஷம் வேர்ல்ட் கப்பை நம்ம எடுத்துக்கலாம். வருஷம் வேர்ல்ட் கப் 50 ஓவர்ஸ் ஃபார்மெட்டில் நடக்க போகுது இல்லையா. ஸோ அந்த ஓடிஐ ஃபார்மெட்லேயே வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டோர்னமெண்ட் அந்த ஃபார்மெட்டில் விளாண்டா வேர்ல்ட் கப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் செக்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் ஏஷியா கப் வந்து இந்தியன் டீம் மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாருமே இந்த டோர்னமெண்ட் கலந்துப்பாங்க. இது இன்னொரு வகையில் இந்த டீம்ஸ்க்கெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ இதுக்காக தான் ஏஷியா கப்பை ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக கிடையாது. 1983 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரீஸ் நடுவுலையுமே கிரிக்கெட் விளையாடலாமே அப்படின்றக்காக தான் கண்டுபிடிச்சாங்களே தவிர இதுக்காக கிடையாது. ஏஷியா கப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மெட்டிலுமே நடக்கிற ஒரு டோர்னமெண்ட், அதாவது ஓடிஐ ஃபார்மெட்லேயும் நடக்கும், T20 ஃபார்மெட்லேயும் நடக்கும். இப்போ சப்போஸ் இந்த இயர் ஓடிஐ ஃபார்மெட்டில் நடக்குதுன்னா நெக்ஸ்ட் இயர் T20 ஃபார்மெட்டில் நடக்கும். இந்த மாதிரி மாற்றிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஏஷியா கப் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துவாங்க. ஏஷியா கப்போட ஸ்டார்டிங் டைம்லலாம் வெறும் 3 டீம்ஸ் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதாவது 1984 இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கான்னு 3 டீம்ஸ் தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் போக போக 1996 பங்களாதேஷ் வந்தாங்க. அண்ட் அப்படி ஆரம்பித்து இப்போ 2023 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 டீம்ஸ் இருக்காங்க. அதான் நிறைய பேருக்கு ஏஷியா கப்போட ஹிஸ்ட்ரி தெரியல அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏஷியா கப்பில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்னா அது நம்ம இந்தியா தான். இந்தியா இதுவரையுமே 7 வாட்டி ஏஷியா கப்பில் சாம்பியன்ஸாக இருக்காங்க. அண்ட் ஏஷியா கப்போட ஃபஸ்ட்டு சாம்பியன்ஸுமே நம்ம இந்தியா தான். முக்கியமாக அதில் ஓடிஐ ஃபார்மெட்டில் 6 வாட்டியும் T20 ஒரு வாட்டியும் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் ஏஷியா கப்போட ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலுமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.